இது லங்காட்டுடையின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த ஜி நாடுகள் உறுதி சர்வதேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் வெற்றி தின உரை வன்முறையை தூண்டியது மகிந்தவே கைது செய்யுமாறு கோரிக்கை பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் மகிந்த சற்று முன்னர் வெளியானது தகவல் இலங்கை வன்முறை ஆளும் கட்சி என்பி உயிரிழப்பு கொழும்பில் நடந்த வன்முறை செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இலங்கை அதிபர் இலங்கையில் போராட்டக்காரர்கள் மீது ராஜபக்ச ஆதரவாளர்கள் தாக்குதல் இருபத்தி மூணு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் சர்வதேசம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் வெற்றி தின உரை உக்ரைன் மீது தற்போது மேற்கொள்ளப்படும் சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்கு மாறாக உக்ரைன் மீது முழுமையான போரை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்று அறிவிக்க கூடும் என்று ஊகங்கள் எழுந்துள்ளன எனினும் அவ்வாறான திட்டங்கள் இல்லை என்று மொஸ்கோ மறுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை குறிக்கும் வகையில் ரஷ்யா தனது வருடாந்த இராணுவ அணிவகுப்பை இன்று மே ஒன்பதாம் திகதியன்று மொஸ்கோவின் சிவப்பு சதுக்கத்திலும் ரஷ்யா முழுதும் உள்ள நகரங்களிலும் நடத்தி வருகிறது ரசிகர்கள் பெரும் தேசிய பக்தி போர் என்று அழைக்கும் இந்த போரில் எந்த நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய இழப்பாக சுமார் இருபத்தி ஏழு மில்லியன் சோவியத் குடிமக்கள் இறந்தனர் இந்த நிலையில் இன்றைய வெற்றி தினத்தில் உக்ரைன் மீதான முழுமையான போரை புட்டின் பிரகடனப்படுத்தலாம் என்று ஊகங்கள் வெளியிடப்பட்ட போதும் ரஷ்யா அரசாங்கம் அதனை மறுத்துள்ளது பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் மஹிந்த சற்று முன்னர் தகவல் பிரதமர் மகிந்த ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதற்கான கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த கடிதம் சற்று முன்னர் அனுப்பப்பட்டதாக அறிய முடிந்தது இதேவேளை அமைச்சர்களான விதுர விக்ரமநாயக்க சன்ன ஜெயசுமண ஆகியோரும் பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி விஸ்வரூபம் எடுத்து அரசியலில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பிரதமர் மகிந்த மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் அரசியலுக்குள்ளும் வெளியிலும் வலுப்பெற்று வந்தனர் இந்த நிலையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என கடும் அழுத்தங்கள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் பதவி விலகியுள்ளதாக அறிய முடிகின்றது அழுத்தங்களுக்கு பயந்து தான் பதவி விலகப் போவதில்லை என இதற்கு முன்னர் மகிந்த அறிவித்திருந்த நிலையில் உட்கட்சி மோதல்கள் அதிகரித்திருந்தன இன்றைய தினம் தான் பதவி விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் மகிந்தவிற்கு ஆதரவாளர்களால் கலவரங்கள் உருவாக்கப்பட்டன கொழும்பு காளி முகத்திடலில் முழுதும் கலவர பூமியாக மாறியதை அடுத்து தற்போது மகிந்தவின் ராஜினாமா செய்தி வெளியாகியுள்ளது கொழும்பில் நடந்த வன்முறை செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இலங்கை அதிபர் கொழும்பில் ஏற்பட்டுள்ள வன்முறை அடுத்து இலங்கை முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கும் வகையில் கொழும்பில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தெற்கு வடக்கு மத்திய பகுதிகளில் ஊரடங்கு அமலில் இருக்கும் என காவல்துறை அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கொழும்பில் நடந்த வன்முறை செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என இலங்கை அதிபர் கோதாபாய் ராஜபக்ச கண்டனம் தெரிவித்துள்ளார் வன்முறை தற்போதைய பிரச்சினைகளை தீர்க்காது என்று கூறியுள்ள அவர் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் எனவும் நெருக்கடியை தீர்க்க ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் போராட்டக்காரர்கள் மீது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் தாக்குதல் இருபத்தி மூணு பேர் காயம் இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் அதிபர் கோத்தாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் பதவி விலகக் கோரி ஒரு மாதமாக தெருமுனை போராட்டங்கள் நடத்தி வருகின்றன போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இலங்கையில் நெருக்கடி நிலையை அதிபர் கோத்தாபய ராஜபக்ச பிறப்பித்தார் இதனால் போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் ஒடுக்கும் நடவடிக்கையில் இறங்கினர் எனினும் மக்கள் போராட்டம் ஆங்காங்கே தீவிரமாக நடைபெறுகிறது அரசியல் குழப்பத்துக்கு முடிவுகட்ட பிரதமர் பதவியிலிருந்து விலக மகிந்த ராஜபக்ச முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வழியாகின மக்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று மகிந்த கூறியுள்ளார் இந்நிலையில் கொழும்பில் உள்ள பிரதமர் மகிந்த ராஜபக்ச வீட்டின் முன்பு இன்று ஏராளமானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் மகிந்த ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பினர் இதேபோல் பிரதமரின் ஆதரவாளர்களும் நூற்றுக்கணக்கானோர் அங்கு திரண்டு பிரதமர் பதவி விலக வேண்டாம் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மகிந்தவின் ஆதரவாளர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் போராட்டக்காரர்களை மகிந்த ஆதரவாளர்கள் தாக்கினர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசாவையும் தாக்க முயன்றதால் பெரும் பதற்றம் உருவானது போலீசார் மகிந்த ஆதரவாளர்களின் மீது தண்ணீரை பீச்சியடித்து கலைத்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கும் வகையில் கொழும்பில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தெற்கு வடக்கு மத்திய பகுதிகளில் ஊரடங்கு அமலில் இருக்கும் என காவல்துறை அறிவித்துள்ளது மஹிந்த ராஜபக்சவே இந்த போராட்டத்தை தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த ஜி நாடுகள் உறுதி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை முழுவதுமாக நிறுத்துவதற்கு ஜி நாடுகளின் தலைவர்கள் உறுதி கொண்டுள்ளனர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய ஜி நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் நிதியுதவி வழங்க முடிவு செய்துள்ளனர் தூண்டுதல் இல்லாமல் போரை தொடங்கிய ரஷ்யா ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக கடும் வன்முறையை ஏற்படுத்தி வருவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று வெள்ளை மாளிகை விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய மக்களின் வரலாற்று பூர்வமான தியாகங்களை இந்த போரால் தலைகுனிவை சந்தித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது